ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ, கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும், இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். 20% பெண்களுக்கு உண்டாகும் நீர்க்கட்டிகள் தானாக மறைவதில்லை. இவற்றை போக்க அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது, அல்லது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இவை மாறுகிறது, அல்லது உடல் நலத்தில் பாதிப்பை உண்டாக்குகிறது. சில நேரங்களில் இந்த நீர்க்கட்டிகள் கருப்பை பைப்ராய்ட் அல்லது மாதவிடாய்க்கு முந்தைய பாதிப்பு ஆகியவற்றுடன் இணைந்து கொண்டு பாதிப்பை தருகிறது. அறிகுறி 1, இடுப்பு பகுதிக்கு கீழே வலது அல்லது இடது புறத்தில் வலி இருப்பது கருப்பை நீர்க்கட்டி இருப்பதற்கான பொதுவான அறிகுறியாகும். இந்த பகுதியில் அல்லது வேறு இடத்தில் திடீரென்று பாரமாக இருப்பது போல் நீங்கள் உணரலாம். உடற்பயிற்சியின் போது அல்லது பாலியல் தொடர்பின் போது இந்த கணத்தை உங்களால் உணர முடியும். அறிகுறி 2, கனமாக இருக்கும் அந்த பகுதியில் ஒருவித வலி தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும். மாதவிடாய் முடிந்த பின்னும் அந்த வலி நீடித்து இருக்கும். இந்த வலி மிகவும் அதிகமாகும் போது நீங்கள் கருப்பை முறுக்கத்தால் பாதிக்கப்படுவீர்கள். இந்த கட்டி வளர்ச்சியுற்று பெரிதாகும் போது தானாக முறுக்கி இரத்த ஓட்டத்தை தடுக்கிறது, இதனால் வலி இன்னும் தீவிரமடைகிறது. அறிகுறி 3, வயிறு வீக்கமடைவது என்பது ஒரு தெளிவற்ற அறிகுறி. அதன் அளவை சார்ந்து கருப்பை நீர்க்கட்டியுடன் இதனை தொடர்பு படுத்தலாம். பெரும்பாலான பெண்கள் 10 சென்டிமீட்டருக்கும் குறைவான அளவு நீர்க்கட்டிகளை பெற்றிருக்கிறார்கள். அடிவயிற்று வலி மற்றும் வீக்கம் என்பது வயிற்றில் வேறு ஏதோ ஒன்று உருவாவதன் காரணமாக இருக்கலாம். வயிற்று பகுதியில் மட்டும் எடை அதிகரித்து காணப்பட்டால், அல்லது உங்கள் எடை அதிகரிப்பிற்கு காரணம் தெரியாமல் இருந்தால், அது எச்சரிக்கை மணி அடிப்பது போன்றதாகும். அறிகுறி 4, கருப்பை பைப்ராய் கட்டியை போல் கருப்பை நீர்க்கட்டியும் வயிறு கனமான உணர்வை தரும். ஒரு நீர்க்கட்டி வயிற்றின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து ஒரு அழுத்தத்தை தரும் உணர்வாகும். இது மலச்சிக்கல் போன்ற உணர்வை தரும். 2 கருப்பையிலும் கட்டிகள் உள்ளவரை இடுப்பின் ஒரு பக்கம் மட்டுமே இத்தகைய உணர்வு தோன்றும். சிறுநீர் கழிப்பதில் அல்லது மற்ற செயல்பாடுகளில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஆனால் வயிறு கனத்த உணர்வு மட்டும் தொடர்ந்து 2 அல்லது 3 வாரங்களுக்கு நீடித்தால் கருப்பையில் நீர்க்கட்டிகள் இருப்பதை உறுதி செய்து கொள்ளலாம். தொற்று கருப்பையில் நீர்க்கட்டிகள் இருப்பதை வெளிப்படுத்தும் மற்றொரு அறிகுறி, அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றுவதாகும். உங்கள் சிறுநீர் பையை ஒட்டி கட்டி தோன்றியிருந்தால் உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் உணர்வு தோன்றும். சில பெண்கள் அடிக்கடி சிறுநீர் கழித்தாலும் ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிக்கும் போதும் சிரமம் இருக்கும். நீர்க்கட்டி சிறுநீர் பாதையை தடுப்பதால் இந்த பாதிப்பு உண்டாகும். சிறுநீரகம் தொடர்பான கோளாறுகள் தோன்றும் போது மருத்துவரிடம் ஆலோசனை பெறலாம். கருப்பையில் நீர்க்கட்டிகள் பெரிதாக வளரும்போது கருப்பைக்கு பின் சரியாக கருப்பை வாய் அருகே வளர்ந்து இருந்தால் உறவின் போது வலி தோன்றலாம். ஆகவே உடனடியாக பெண் மருத்துவர் அணுகி உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு பெறலாம். உங்கள் இடுப்பு பகுதியில் அதிக இடமில்லாத காரணத்தால் கட்டி வளர்ந்து பெரிதாகும் போது இடுப்பில் கட்டி இருக்கும் இடத்தை பொறுத்து முதுகு அல்லது கால் வலி உண்டாகலாம். அதாவது இந்த கட்டிகள் இடுப்பின் பின்புறம் ஓடும் நரம்பை சுருக்கிவிடுவதாக அவர்கள் கூறுகிறார்கள். உங்கள் இடுப்பு வலிக்கான காரணத்தை மருத்துவரால் அறிய முடியவிட்டால் அது நீர்க்கட்டியின் ஆதாரமாக இருப்பதாக வாய்ப்பு இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட், நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.